ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெஜ் குருமா. இது சப்பாத்தி கூட, கோதுமை பரோட்டா கூட, ஆப்பத்து கூட, இடியாப்பத்து கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வெஜிடபிள் குருமா. வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வெஜிடபிள் குருமா வைக்கிறதுக்காக நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். எண்ணெய் சூடானதும் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரிஞ்சில, 1 துண்டு பட்டை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணியாச்சு. பொரிஞ்சதும் நல்லா பொடிசான இருக்குன பல்லாரி ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம், கொஞ்சமாக வதங்கினா போதும். இப்போ கொஞ்சம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். இப்போ அதோட பச்சை ஸ்மெல் போக கொஞ்சம் பரட்டி விட்டுடலாம். பரட்டி விட்டுட்டு இப்போ மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, பெருஞ்சீரகப்பொடி, சின்ன ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி. இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாக்கள் நல்லா வறுபடுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்படி எண்ணெயிலே வறுக்கிறதுனால அது ஒரு தனி ஃப்ளேவரே கொடுக்கும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ண தக்காளி. இப்போ அதையும் நல்லா குழையிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கிடலாம். தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு. இப்போ இந்த காய்கறிகள் ஒன்று ஒன்றையாக உள்ள ஆட் பண்ணி எல்லாத்தையும் பரட்டி விட்டுக்கிடலாம். இது கூட பட்டாணியும் ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி பட்டாணி ஆட் பண்ணலை. எல்லா காய்கறிகளையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு வதக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு பரட்டு பரட்டி விட்டாச்சு. இப்போ 1 அரைமுறி தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன். அது கூட பொரிகடலை 2 சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வடிகட்டி பால் எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ காய்கறி வேகிற அளவுக்கு இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொரிக்கடலை சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காக இருக்கும். அதுக்கு பதில் நீங்கள் கேஷ் நட்டும் சேர்த்துக்கிடலாம். இப்போ குக்கரை மூடி நான் 3 விசிலுக்கு வச்சு எடுக்க போகிறேன். இப்போ 3 விசில் வந்துட்டு ஸ்டீம் போயாச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா காய்கறிகள்லாம் வெந்து நல்ல மணமாக நம்மளோட குருமா ரெடி ஆகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குருமா கொஞ்சம் ஆற ஆற கெட்டியாகும். கொஞ்சம் காய்கறிகளை பரட்டி விட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் இன்றைக்கி இதை சப்பாத்தி கூட வச்சு என்ஜாய் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.